லவ் ஃபீலியரா இல்லைனா வைப் பண்ணுமா, நம்ம கண்ணை முடிட்டு இவரோட பாட்டு கேட்டு உட்காந்துடலாம், அந்த அளவுக்கு ஒரு பிளஸ் மூமெண்டா இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை உருவாக்குற நம்ம யுவன் அவர்களோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு. நம்ம எந்த மியூசிக் டைரக்டர் ஃபேனா வேணா இருக்கலாங்க, அனிருத்தோ, ஏ ரஹ்மானோ, இளையராஜாவோ, யார் மியூசிக் டைரக்டர் ஃபேனா இருந்தாலுமே கண்டிப்பா எல்லாருமே காமனா பிடிக்கிற ஆளு யுவனா இருப்பாரு. ஏன்னா அவரோட சாங்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்சனல் கனெக்டை உருவாக்குறதா இருக்கு. யுவன் சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு, 170 பிலிம்ஸ் மேல ஒர்க் பண்ணிருக்காரு. ஆனா 20 வருஷம் முன்னாடி போட்ட பாட்டை கேட்டா கூட நம்மளுக்கு இன்னுமே ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். நம்ம லைஃப்ல டிராவல் ஆகிற யுவன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச யுவன் பாட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம தி பீப்பிள்ஸ் டெஸ்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பிரபு மாஸ்டர் சாங்ஸ் பிடிக்கும், பயங்கர பிடிக்கும். பிரபுதேவானா எனக்கு அப்படி அவர் போட்டு சாங்ஸ் போட்டானா பார்த்துட்டே இருப்பேன். யூ நோ ஹி நோஸ் மை நேம். யூனியன் மெம்பர்ஷிப் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப டஃப். அது டஃப் காம்படிஷன். ஒரு 500 பேர் 600 பேர் கலந்துக்குவாங்க, 50 பேர் தான் அதில் செலக்ட் ஆக முடியும். அவர் எப்படின்னா ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவார், பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணுவார். அவர் பக்கத்தில் ஆடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பார். அதாவது தன்னோட ஐடென்டிட்டி தனியாக தெரியறதுக்கு என்ன செய்யணுமோ. சரக்கு வச்சுருக்கேன் சாங்கில் வந்து, அந்த சாங்கில் ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு மீனாவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அவர் மாதிரியே இருப்பார் இவரும், என்ன மாதிரி நோபல் என்ன மாதிரி ஜானி என்ன மாதிரி அப்புறம் என்ன சீதர் மாதிரி இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் இப்போ பார்க்கவே முடியாது ஸ்க்ரீனில். சி இட் கோஸ் லைக் தட். அந்த சாங்கு அந்த டான்ஸ் ஃபீல்டை நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக தான் வச்சுக்கணுமே தவிர, இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ், இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன். நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் எப்போ இதை ப்ரொஃபஷனாக எடுக்க முடியும்னா, ஸ்டேட் அவார்டு எடுக்கும்போது நானும் பிருந்தா மாஸ்டரும் ஸ்டேட் அவார்டு எடுக்கிறோம். ஒரே படத்தில் ஒரே சாங்குக்கு ரெண்டு பேரும் வேலை பார்த்துருக்கோம். அவங்க எதையுமே பிரிக்காமல் ரெண்டு பேரோட ஒர்க்குக்குமே ரெகக்னேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டேட் அவார்டு நான் கையில் வாங்குறேன், அங்கே நான் ஸ்டக் ஆகிட்டேன். பிரபுதேவா மாஸ்டர் வந்துட்டு வந்து நான் போய் சொல்கிறேன், மாஸ்டர் நான் வந்து மாஸ்டர் என்ன மாஸ்டர்